இங்கே நகைகளை வச்சு குளிப்பாட்டிடலாம் கூட்டு வந்தோன்னா. ஆனால் இங்கேருந்து எடுத்து போகிறது லிமிட்டேஷன் இருக்குது, அது எவ்வளவோ அது மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூர். ஃபோட்டோ யூ லுக்ஸ் வெரி குட். வீடியோ இட்ஸ் ரோலிங். வாட்ஸ் யுவர் நேம்? மெயின் ரோட்லலாம் பார்த்தோன்னா கடையாக வச்சுருக்காங்க, அது வந்து இண்டிவிஜுவல் கடை. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி பார்த்தா தெரியும், ரோல்ஸு சாப்பிட்டு. நம்ம ஊரில் மார்க்கெட்டுக்குள்ள நுழைவோம் பார்த்தியா, ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் ஒன்று, அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில். அந்த மாதிரி கோல்டு தனியாகவும் டைமண்ட் தனியாகவும் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒரு கடல், இந்த கடலுக்குள்ளெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய கஷ்டமான விஷயம். பட் 0% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கடை இருக்கும், அதை தேடி தான் நம்ம போகிறோம். ஏன் இல்லைன்னா 5%, 8%, 10% சொல்லிட்டு நம்ம ஊரில் பிடுங்குற மாதிரி இங்கேயும் பிடிக்குவாங்க. இங்கேயும் 0% இருக்கான், வாங்க அதை தேடி போகலாம். நம்ம எங்கெல்லாம் 0% இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது வேணாம், இது என்கிட்ட இருக்கு, இது அது வேணான்னு தான். இது இந்த மாடல் அன்வர் லக்ஸரி கோல்ட் ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 மேக்கிங் சார்ஜஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ்ஸே 8-10 போடுவாங்கன்னா இங்கே இப்போ இந்த செயினுக்கு போட்டாங்கன்னா எவ்வளோ போடுவாங்க? 15-20% மேக்கிங் சார்ஜஸே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மேக்கிங் சார்ஜஸ் தான் கோல்டு பண்ணுறவங்க லாபமே, அதையும் கம்மி பண்ணி. ஆமாம், அது சுத்தமாக மேக்கிங் சார்ஜஸே இல்லாமல் ஒன்லி கோல்டோட ரேட்டை போட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் விஷயம். 916 நைஸ் பிளேஸ், நைஸ் கலெக்ஷன்ஸ். நான் வந்த உடனே என் வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு செயின் எடுத்துட்டேன், இப்போ பசங்களுக்குலாம் எடுக்க போகிறேன். ஃபைனலாக எவ்வளோ ஆகுது நம்ம பார்க்கலாம். போட்டு பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணதில்ல அது. அது ஆ, இது நிறைய இருக்குது, அந்த பிரேஸ்லெட்டுக்குரிய எல்லா அம்சமும் அதில் இருக்குது. ஆமாம், இது வந்து இது போ கேமராமேனும் பொண்ணாக இருக்கனால வாங்கி கொடுக்குறாரு தான். ஆம்பளெலாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமாம், கேமராமேன் வந்து முண்டாட்டினால வாங்கி கொடுக்குறதா இருக்குது. எல்லா கேமராமேன் எல்லா கேமராமேனுக்கும் இது மாதிரி கோல்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா எல்லோரும் கேமராமேன் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வரேன் சார், நீ வரேன் சார் துபாய்க்கு. எப்படி
ஒரு கிராமுக்கே சந்தோஷமா சிரிப்போம். 1 கிலோ எல்லாம் வாங்கி கொடுத்தா வருதா? வரும் ஓகே ஓகே தேங்க் யூ சூப்பர். கோல்ட் சோக் அப்படின்றது ஒரு கோல்டு மார்க்கெட்டுங்க. இங்கே வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியே தான் இருக்கும். அங்கே காய்கறி, இங்கே கோல்டு, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ இங்கே நகைகளே வச்சு குளிப்பாட்டிடலாம் கூப்பிட்டு வந்தோன்னா. ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது லிமிட்டேஷன் இருக்குது, அது எவ்வளவோ அது மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோல்ட் சோக் மார்க்கெட் உள்ளே நுழைஞ்ச உடனே கோல்ட் சென்டர் பில்டிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அன்வர் லக்ஸுரின்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் ஷாப் தான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜீரோ மேக்கிங். ஆமாம், எங்கே போனாலும் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜீரோ மேக்கிங், ஜீரோ மேக்கிங் வந்து இங்கே துபாயிலே நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் போகணும். சில இடத்துல இருக்குது ஜீரோ மேக்கிங் பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே ஏ டு இசட் எல்லாமே ஜீரோ மேக்கிங் தான். நானும் வாங்கிட்டேன். ஏன்னா ஜீரோ மேக்கிங் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டாலே 2 லட்சரூபாய்க்கு வாங்கினாலே அது எங்கேயோ மிச்சப்படுத்தலாம். ஸோ நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் இந்த ட்ராவலிங் செலவுக்கு இதெல்லாம் சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்து போய் விற்க போகிறதில்ல, நான் ஓன் பர்பஸ் தான் வாங்கிக்கிறேன். நம்ம சென்னையில் வாங்கலாம். இது எப்படியும் ஒரு 20,000 ரூபா மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். இங்கே அது இல்லை, டிசைன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது ஜீரோ மேக்கிங்கிறதுக்காக லெஸ் டிசைன்ஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க தள்ள மாதிரி இல்லாமல் நான் பார்த்த உடனே எனக்கு 2 செயின் பிடிச்சது. 2 செயினில் 1 செயின் வாங்கிக்கிட்டேன். பசங்களுக்கு அதே மாதிரி தான். அண்ட் ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு ஒரு டிசைன் வரவங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கனாலும் நம்ம வீடியோ பார்த்து வந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே நேமில் தான் இருக்குது. என்ன வாயிடா இது வந்ததுலேருந்து போலாமா போலாமா போலாமான்னு சொல்லிகிட்டு இருக்கான். பாய் 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 யூசே பாய் குட்டிமா. டூரிஸ்ட் 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 பார்த்தாலே தெரியுது டூரிஸ்ட்.